ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் காய்ஸ். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டை வந்து செட்டப் பண்ணிட்டோம். நம்ம பாண்டில் வந்து ஃபிஷ் வந்து விட போகிறோம். இன்றைக்கி கொஞ்சம் சூப்பரான அழகான கல் எல்லாமே நிறைய பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி வந்து பாண்டுக்குள்ளே வந்து செட்டப் பண்ண போகிறோம். இன்னோட வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகிறேன். பாண்டில் வந்து கோய் ஃபிஷ் தான் விடலாம் அப்படின்னு நினச்சிட்டுருந்தேன். ஒரு போல் ஒன்று போட்டிருந்தேன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா 70% பேர் பார்த்தீங்கன்னா கோய் ஃபிஷ் விடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து கோய் ஃபிஷ் தான் வந்து நம்ம பாண்டுக்குள்ளே வந்து விட போகிறோம். ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது இந்த வீடியோ. அப்புறமா இன்னும் நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கப்பி ஃபிஷ் வந்து விட சொல்லியிருந்தீங்க. கப்பி ஃபிஷ்ஷையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து பாண்டில் வந்து ஆட் பண்ணுவேன். அப்போ வந்து நான் கண்டிப்பாக வந்து வீடியோ போட்டேன். அடுத்ததாக இன்னும் நிறைய பேர் வந்து ஷார்க்கு கேட்டிருந்தீங்க. ஷார்க் ஃபிஷ்ஷு ஷார்க்கும் வந்து வாங்கி விடலான்னு தான் இருக்கேன். அது வாங்கி விடும்போது இதே மாதிரி கண்டிப்பாக வீடியோ போடுறேங்க, நிறைய பேர் கேட்டதால். அப்புறமா இங்கே பாருங்கள், இதுதான் வினோத் ப்ரோவோட வீடு. வினோத் ப்ரோவோட வீட்டு மொட்டை மாடலில் பாருங்க, அவர் வந்து புறா வளர்க்குறாரு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரெண்டு பெரிய கூடு கட்டி வச்சிருக்காரு. வீடியோ பார்க்க முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க காய்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம கூடிய சீக்கிரம் வந்து 20K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அடிக்க போகிறோம். அதனால் பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காமல் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், நம்ம பாண்டில் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே வந்து 3 கப்பீஸ் வந்து விட்டுருந்தேன்னா, இப்போ அதை உங்களுக்கு காமிச்சு தரேன் பாருங்க. இந்த நிற்கிது பாருங்க, 3 கப்பீஸ். அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து குட்டி போட போகுது. வயரெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது. அதுக்கு எங்கே சக்கமான கல், நேச்சுரலாகவே கிடச்சிருக்கு, வேற மாதிரி இருக்கு கைஸ். இங்கே கல்லை பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த கல்லாம். இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த இடத்துல. நம்ம இதில் எக்கச்சக்கமான கல்லெல்லாம் எடுக்க போகிறோம் நம்ம பாண்டுக்குள்ளாடி செட் பண்ணதுக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ மணல். எடுத்துகிட்டு வந்து அவ்வளோ கல்லையும் வந்து செட் பண்ணிட்டோம். பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இனி பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் அக்வாரியம் பிளான்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதையும் நம்ம இதுக்குள்ளாடி ஆட் பண்ணலாம். கேஸ், இந்த இடத்துல பாருங்கள், இந்த குளம் ஃபுல்லாகவே வந்து பாசி, எல்லா இடத்துலையும் அக்வாரியம் பிளான்ஸாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ பாசி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த கம்பை வச்சு இப்படி தூக்கி எடுத்தாலே நமக்கு எவ்வளோ பாசி கிடைக்குதுன்னு பாருங்கள். இதெல்லாம் நம்ம பாண்டில் போட்டால் சூப்பராக இருக்குங்க கைஸ். இங்கே பாருங்கள், இது வந்து மேலே வந்து சூப்பராக இந்த இலை வந்து மிதந்துட்டுருக்கும். அல்லிச்செடியா, இது ஒரு செடின்னு சொல்லுவாங்க, பேர் ஞாபகம் இல்லை. இந்த செடியெல்லாம் நம்ம பாண்டில் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இங்கே பாருங்கள், நான் கவரில் ஏற்கனவே கொஞ்சம் நிறையவே எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே குத்தி அப்படியே தூக்கிட்டோன்னா எவ்வளோ வருது பாருங்கள், சூப்பர். நமக்கு என்ன பிளான்ட் தேவைப்படுதோ அந்த பிளான்ட்டு இந்த இடத்துல நிறையவே இருக்குது கைஸ். இதை வந்து நம்ம அப்படியே நெட்டு வச்சுட்டா போதும், நிறைய வளர்ந்துடும் சூப்பராக. இதை நம்ம எடுத்துகிட்டு போகலாம் வீட்டுக்கு. கைஸ், இந்த பாண்டில் வந்து நான் ஒரு ஓவர் ஃப்ளோ ஒன்று செட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா ஓவர் ஃப்ளோ. இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து இந்த லெவலுக்கு மேலே வந்துச்சுன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து தண்ணி வந்து வெளியே போயிடும். அதனால் ஃபிஷஸ் வந்து வெளியே போகாது. அதனால் பார்த்தீங்கன்னா மழை எல்லாம் பெஞ்சாலும் தண்ணி வந்து இந்த லெவலுக்கு மேலே வந்தால் தண்ணி வந்து வெளியே போயிடும். மீனும் பார்த்தீங்கன்னா சாகாது வெளியே போய் அவ்வளோ சீக்கிரம். காய்ஸ், இங்கே பாருங்கள் எவ்வளவு அக்வாரியம் பிளான்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது ஃப்ளோட்டிங் பிளான்ட்டு. இது வந்து அப்படி சும்மா தூக்கி போட்டோன்னா அப்படி மிதந்துக்கிட்டே இருக்கும். இதுவும் நம்ம பாண்டுக்குள்ளே வந்து போட போகிறோம் ஃபுல்லாகவே. பாண்டில் வந்து நம்ம பாசியெல்லாம் ஆட் பண்ணது நம்ம பாண்டு பார்க்குறதுக்கு இப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த அல்லி செடியெல்லாம் பாருங்கள், நான் வந்து தண்ணிக்கு அடியில் வந்து நெட்டு வச்சுருக்கேன்.
ஒரு ஒவ்வொரு கல்லையும் தூக்கி அந்த வேரை வந்து அந்த கல்லுக்கு அடியில் வச்சுருக்கேன். அது வந்து சூப்பராக வளர்ந்துரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி வளருதுன்னு. கைஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபாக்ஸ்டேல் பிளான்ட்லாம் கிடைக்கும்னு தேடி போனேன். ஆனால் அந்த இடத்துல இப்போதைக்கு ஃபாக்ஸ்டேல் பிளான்ட் ஒன்றும் இல்லை. முன்னாடி எடுத்த வீடியோலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து வீடியோலலாம் காமிச்சிருப்போம். சில ஆற்றுலாம் நிறையவே ஃபாக்ஸ்டேல் பிளான்ட் வந்து வரும். இனி வந்து நான் வரும்போது கண்டிப்பாக எடுத்து இதில் ஆட் பண்ணிடுவேன். இப்போதே பார்த்தீங்கன்னா இந்த பாசி, இதோட பாசி, இந்த பாசியோட பேர் பார்த்தீங்கன்னா முட்டை பாசியாக, முட்டை பாசின்னு தான் நினைக்கிறேன், முட்டை பாசின் தான் சொல்லுவாங்க. கைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து காலேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு, அதனால் வீடியோ எடுக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, டைமே இல்லை வீடியோ எடுக்கிறதுக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மழைனால கரெக்டாக கன்னியாகுமரிக்கு லீவு கொடுத்துட்டாங்க, அதனால் லீவ் கொடுத்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக போச்சு. அழைச்சி போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து கோய் ஃபிஷ் வந்து வாங்கிட்டு வந்தேன். அது பார்த்தீங்கன்னா 2 இன்ச் ஃபிஷ்ஷு 3 ஜோடி வந்து வாங்கினேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 5 இன்ச் சைஸில் ஒன்று மட்டும் கொஞ்சம் பெருசுன்னு சொல்ல முடியாது, ஒரு மீடியமான சைஸில் ஒன்று தனியாக வாங்கினேன். இப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 7 கோய் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை நம்ம இப்போ அந்த பாண்டில் விடலாம். அப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய கப்பீஸ்லாம் விடலான்ருக்கேன், விடும்போது கண்டிப்பாக வீடியோ போடுறேன். கப்பி ஷார்க்கு, ஷார்க்கு கேட்டதால ஷார்க்கும் கண்டிப்பாக வாங்கி விடுவேன். அந்த கடையில் அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஷார்க்கும் வந்து இல்லை, இங்கே இதுதான் கோய் தான் இருந்துச்சு, வேறு கப்பீஸ் இருந்துச்சு. ஆனால் கப்பீஸ் வந்து குவாலிட்டி வந்து சரியில்லை, மொக்கையாக இருந்துச்சு. அதனால் நல்ல கப்பி ஃபிஷ்ஷாக பார்த்து நம்ம பாண்டுகளோட இந்த ஆட் பண்ணலாம். காய்ஸ் இப்போ நம்ம வாங்கிட்டு வந்த கோய் ஃபிஷ்ஷை வந்து நம்ம பாண்டுக்குள்ளே வந்து ஆட் பண்ணலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருக்குது காய்ஸ், கலர்ஃபுல்லாக, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. ஒன்று ஒன்றா பிடிச்சி ஆட் பண்ணலாம். வேற லெவல் கலர் ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷு, இப்படியே விடலாமா, பைய விடுவோம், எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். காய்ஸ் நம்ம பாண்டில் வந்து கோயை வந்து லான்ச் பண்ணிட்டோம், எங்கே ஒன்றையும் காணலை. எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், தண்ணிக்கு அடியில் போய் ஒளிஞ்சிருக்கு, ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒரு குட்டி அணிலோட கம்யூனிட்டி போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன், அதை பார்த்துட்டு நிறைய பேர் ப்ரோ வீடியோ போடுங்க, ப்ரோ வீடியோ போடுங்க ப்ரோன்னு கேட்டிருந்தீங்க. இப்போ நம்ம வந்து அந்த குட்டி, இப்போ உங்களுக்கு அந்த குட்டி அணியில் வந்து காமிச்சு தரேன். இந்த பெட்டிக்குள்ளாடி தான் அந்த குட்டி அணில் இருக்கு. எங்கேயா போனோம், இங்கே பாருங்க உள்ளாடி தலை தெரியுது பாருங்க. ஏய் மினி ஜெட், வா 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 பாருங்க எப்படி சூப்பர் கியூட்டாக இருக்குன்னு பாருங்க. இது பார்த்தீங்கன்னா இவனோட ஃப்ரெண்டு இந்த அணிலை தூக்கிட்டு வந்ததும் பார்த்தீங்கன்னா பின்னாடியே நம்ம ஜெட்டும் வந்துடுச்சு கூட பார்க்கறதுக்கு. ஒண்ணுமே செய்யாது பாருங்க, எவ்வளோ பாசமா இருக்குன்னு நக்குது. எப்படி இருக்கு கைஸ் நம்மளோட அணில், இது பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி தலையை தடவி கொடுத்தா அது அப்படியே எப்படி சூப்பரா கியூட்டா தூங்குதுன்னு பாருங்க. பக்கத்துல ஒருத்தர் பப்ஜி ஆடிட்டு இருக்காரு, ரொம்ப சவுண்டா இருக்கு. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க கைஸ், வாயெல்லாம் திறக்குது, எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு. தலையை தடவி கொடுத்தா போதும், அதுக்காக உரக்கு தூக்கம்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு ஒன்று காமிச்சு தரேன், அது எப்படி அந்த ரியாக்ஷன் கொடுக்குதுன்னு பாருங்கள். அவரோட கழுத்தில் லைட்டாக நம்ம வந்து மசாஜ் பண்ணி கொடுத்தா அது பாருங்கள் காலை தூக்கிட்டு எப்படி காமிச்சு தெரியுது பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு. இதுக்கு என்ன நேம் வைக்கலாம்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, அந்த நேமையும் நம்ம இதுக்கு வச்சிடலாம். தூக்கத்துல வாய வாய பழக்குது, சரியான சோம்பேறி.
இங்கே பாருங்க, அது இங்கே பாருங்க கேஸ், அது எப்படி காமிச்சு தருதுன்னு கழுத்தை தடவி விடுறதுக்கு. அதுக்கு மசாஜ் பண்ண ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்க, கா ஒத்த காலை தூக்கி தூக்கி காமிச்சு தருது. என்ன நேம் வைக்கலாம்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் காய்ஸ், பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் வீடியோவோட அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க காய்ஸ். Tandana ka, 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 tandana ka